வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு வந்து கட்டுரை பேட்டி செய்ய போகிறோம். இந்த கட்டுரையில் நான்கு படங்களும் உதவி சொற்களும் கொடுத்துருப்பாங்க. இரண்டையும் வைத்து நம்ம வந்து ஒரு கட்டுரை தயாரிக்கணும். இந்த படத்தில் வந்து முதல் படத்தில் காகம் இருக்குது, அதோடைய வாயில் வடை இருக்கிற மாதிரி இருக்குது. இரண்டாவது படத்தில் ஒரு குருவியை பார்க்குது. மூன்றாவது படத்தில் அது வாயில் அந்த வடையை காணும். நான்காவது படத்தில் அந்த வடை வந்து தண்ணிக்குள் விழுற மாதிரி இருக்குது. உதவி சொற்கள் பாருங்கள்: காகம், குருவி, கரைந்தது, இறை, பாடல், வாயிலிருந்து, கிடைத்தது, அடுத்து பெருமையாக, விழுந்தது, வருந்தியது. இப்போ இந்த கதையை வந்து நம்ம தொடங்க போகிறோம். பாருங்கள், ஒரு காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. அடுத்து என்ன நேரம்? அன்று ஒரு இனிய காலை பொழுது. அப்போது காகத்திற்கு பசி வயிற்றை கிள்ளியது. உடனே காகம் இறை தேடி காடு முழுவதும் அலைந்தது. பசி வயிற்றை கிள்ளியது, அது வந்து இனிய தொடர். இந்த மாதிரி இனிய தொடர் போட்டு எழுதும் பொழுது அந்த கட்டுரை சிறப்பாக இருக்கும், அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு மரத்தினடியில் ஒரு வடை கிடந்தது. அதை பார்த்த காகத்திற்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே அது வடையை எடுத்துக்கொண்டு வடையை வாயில் கவ்விக்கொண்டு பறந்தது. பறக்கும்போது ஒரு குருவி பாடும் பாட்டு அதன் காதில் விழுந்தது. சற்றும் யோசிக்காமல் காகமும் தனக்கும் பாடத் தெரியும் என நினைத்து கா கா என பாடத் தொடங்கியது. என்ன ஆச்சு அடுத்து? அந்தோ பரிதாபம், வடை காகத்தின் வாயிலிருந்து தொப்பென்று நீரில் விழுந்தது. உடனே காகம் சோகத்தில் மூழ்கியது. காகம் தன் முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தியது. கதை முடிஞ்சிருச்சுது. இப்போ இந்த கதை அல்லட்ட கட்டுரையினுடைய முடிவில் என்ன பாடம் கற்றுக்கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காகம் என்ன பாடம் கற்றுக்கோம்? அன்று முதல் காகம் எதையும் செய்யும் முன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டது. இது ஒரு முழு கட்டுரை. கட்டுரை என்னனா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது எந்த நேரம், எங்கு நடந்துச்சுது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் உதவி செஞ்சாங்க, என்ன பாடம் கற்றுக்கொண்டது, இந்த மாதிரி இருக்கணும். சரியா? நன்றி.